அன்பு தமிழினமே, வணக்கம். உங்களை எல்லாம் இந்த தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ் தேசியத்தை பற்றி நான் பேச வருகின்றேன். தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் இல்லை என்கின்ற வருத்தம் நம்மை போன்ற தமிழ் உணர்வாளர்களுக்கெல்லாம் நிறைய உண்டு. தமிழ்நாட்டில் 67க்கு பின்னால் திராவிட கட்சிகள் தலையெடுத்ததனால் தமிழ்நாட்டில் தமிழே இல்லாமல் போயிருக்கின்றது. தமிழ்நாட்டு பள்ளிகள் எல்லாம் ஆங்கில வழி பள்ளிகளாக ஆக்கப்பட்டு விட்டது. கல்வி, வேலைவாய்ப்பு, அரசாணைகள், ஆட்சி, தெருக்கடலை விளம்பர பலகைகள் என்று எங்கே பார்த்தாலும் ஆங்கிலமாக இருக்கின்றது. இந்த ஆங்கில வழி கல்வியை ஒழிக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை எங்களுடைய தமிழ் தன்னுரிமை இயக்கத்தின் சார்பில் நடத்தியிருக்கின்றோம். அரசுக்கும் அதை முறையிட்டிருக்கின்றோம். அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் எல்லாம் சந்தித்து கோரிக்கைகளை கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னதைப் போல, தமிழ்நாட்டு தெற்கையிலே தமிழ்தான் இல்லை என்று அழுதார் அவர். ஆனால் அதே அவலம் இன்றைக்கு நிறைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் ஆங்கில நாட்டை பார்ப்பது போன்று விளம்பர பலகைகள் எல்லாம் தமிழிலே இல்லாமல் ஆங்கிலத்திலே இருக்கின்றது. திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால் கருணாநிதிக்கு போட்டியாக 3/2 விளம்பர பலகைகளிலே தமிழ் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அது நடைமுறைக்கு வராமல் இன்றைக்கு அவருடைய கட்சியினுடைய ஆட்சி தொடர்கின்ற நிலையில் தமிழ்நாடு முழுவதும் எங்கே பட்டிக்காடுகளிலே சென்றால் கூட அந்த ஊரினுடைய பெயர் பலகையிலே ஆங்கிலம் இருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கின்ற சென்னை மாநகரில் திரும்பும் திசையெல்லாம் ஆங்கிலம். காவல்துறையினுடைய வண்டிகளிலெல்லாம் ஆங்கிலம். காவல்துறை வைத்திருக்கின்ற சாலை தடுப்புகளிலே எங்கே பார்த்தாலும் போலீஸ் போலீஸ் என்று ஆங்கிலத்திலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அப்பொழுது இருந்த கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்று எழுதியிருந்ததையெல்லாம் தமிழ்நாடு அரசு, சென்னை மாகாண அரசு என்று எழுதினார். மின்சார வாரியத்தை எலக்ட்ரிசிட்டி என்று இருந்ததை மின்சார வாரியம் என்று எழுதினார். அவர் அப்பொழுது தமிழ் உணர்வு மிக்க ஒரு முதலமைச்சராக இருந்தார்கள். ஆனால் விதியின் வசம் அவர் இறந்த பின்னால் முதலமைச்சரான திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய போக்கிலே வாயிலே பேசுகின்ற பொழுதெல்லாம் தன்னை தமிழர் என்றும், தமிழ் மொழிக்காகவே வாழ்கின்றவர் என்றும், தமிழ் வாழ்க வாழ்க என்று சொன்னவர் சொல்லிக்கொண்டு தமிழை சாகடித்து விட்டார். அதுவரையிலே 6ஆம் வகுப்பிற்கு பின்னால் படிக்கப்பட்ட ஆங்கிலம் அதன் பின்னால் படிப்படியாக இறங்கி தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மழலையர் பள்ளி வரையிலே வந்துவிட்டது. இப்பொழுது மழலையர் பள்ளியிலே எல்லாம் ஆங்கில படிப்புதான். தமிழை எங்கு போய் தேடுவது? இந்த உணர்வின் அலைகள் மோதியதனுடைய பயனாகத்தான் எம்மை போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு தமிழ் 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 தேசியம் என்று பேச எழுந்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் வரவேற்கின்றன. ஆனால் அது மட்டும் போதுமா? தமிழ்நாட்டில் தமிழ் இல்லை. இந்திய நாட்டினுடைய அரசினுடைய ஆட்சி மொழியிலே தமிழ் இல்லை. இந்திய அரசாங்கம் எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய தலையிலே இந்தியை சுமந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய தெருக்களில் எல்லாம் எழுதுகின்ற பழக்கத்தை நெடுநாட்களாக செய்து கொண்டிருக்கின்றது. அதே வட இந்திய கட்சிகளுடன் கூட்டு சேர்ந்து கொண்டிருந்த திராவிட கட்சிகள் அவர்களுடைய அமைச்சரவையிலே, மத்திய அமைச்சரவையிலே பதவியை ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு சாலைகளின் தெருக்களிலே எல்லாம் இந்தியிலே பெயரை எழுதினார்கள். எழுதிவிட்டு இப்பொழுது வந்திருக்கின்ற அதே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த TR பாலு அவர்கள் இந்தியை எதிர்க்கிறேன் என்று பேசுகின்றார். இந்திக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு தமிழுக்கு ஆதரவளிப்பதாக பேசுகின்றார்கள். ஆனால் தமிழ் எந்த நிலையிலேயும் இங்கே அதிகாரத்திலே இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் இது போன்ற நிலைமை வட இந்திய மாநிலங்களிலே இல்லை. வட இந்திய மாநிலங்களில் எல்லாம் இந்தி தான் இன்றைக்கு மைய மாநில அரசுகள் இரண்டும் நடத்துகின்றது. மைய மாநில அரசுகள் நடத்துகின்ற தேர்வையெல்லாம் தமிழர்கள் மேலே இன்றைக்கு திணிக்கிறது. பாரதி சொன்னான், கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று. நம்முடைய கல்வி சிறந்த தமிழ்நாடு உண்மையிலேயே பல்வேறு துறைகளில் முன்னேறிய மாநிலம்.
நம்முடைய வருவாய் இந்திய அரசாங்கத்திற்கு அதிகமாக தருகின்ற இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு. அதிகப்படியான கல்லூரி வருவாய், கல்லூரி மாணவர்களை உருவாக்குகின்ற கல்வி செல்வம் படைத்தது தமிழ்நாடு. இங்கே பயின்றவர்களெல்லாம், தாய்மொழி தமிழிலே படித்தவர்களெல்லாம் உலகின் பல்வேறு பகுதிகளிலே மிகச்சிறந்த அறிவாளிகளாக, வேலைக்காரர்களாக இருக்கின்றார்கள், அறிஞர்களாக இருக்கின்றார்கள். நாசாவிலே இருக்கின்ற அறிஞர்களெல்லாம் தமிழர்களாக இருக்கின்றார்கள் என்று கேள்விப்படுகின்ற பொழுது நாமெல்லாம் பெருமைப்படுகின்றோம். ஆனால் தமிழ்நாட்டிற்குள்ளே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் இருப்பதைத்தான் பார்த்துதான் நாம் திராவிட இயக்கங்களை நாம் கேள்வி கேட்கின்றோம். தென்னாடு முழுவதும் இருக்கின்ற திராவிட நாடு என்று சொல்லுகின்ற எந்த மாநிலத்திலேயும் இல்லாத ஒரு சொல் தமிழர்களின் மேல் மட்டும் ஏன் திணிக்கப்படுகின்றது? தமிழர்கள் மட்டும் ஏமாளிகளா? தமிழர்களை ஏமாற்றுவதற்கென்றே அண்டை மாநிலங்களிலே இருக்கின்ற மொழிக்காரர்கள்லாம் இருக்கின்றார்கள். அவர்களுடன் சேர்ந்து கொண்டு இங்கே திராவிட கட்சிகள் நாடகம் ஆடுகின்றது. தமிழ்நாட்டிற்குள்ளே வந்தால் காவிரி வேண்டும், முல்லை பெரியாறு அணைக்கட்டிலே இருந்து நீரை பெறுவோம் என்றெல்லாம் சபதமிடுகின்றார்கள். ஆனால் டெல்லிக்கு போனால் டெல்லியிலே இருக்கின்ற ஆட்சியாளர்களிடம் காலிலே விழுந்து வணங்கி அவர்களுக்கு அடிபணிந்து சேவகம் செய்கின்றார்கள். தமிழர்கள் எப்பொழுதும் உணர்ச்சியானவர்கள், உணர்வானவர்கள், தாய்மொழி சிந்தனையாளர்கள், தன்னுடைய நல் ஒழுக்கங்களை பேணி பாதுகாக்கின்றவர்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு அவமான சின்னமாக தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு வீணான நடைபோட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே இப்பொழுது எழுதியிருக்கின்ற தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய பேச்சை கேட்கின்ற பொழுதெல்லாம் சில திராவிட கட்சியினுடைய தலைவர்கள் சீறுகின்றார்கள். அவர்களுடைய சீற்றத்தின் பொருள் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர்களைப் போல் நாம் கீழ்த்தரமாக பேச முடியாது. எதற்கெடுத்தாலும் பெரியார் 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 என்று பேசுகின்றார்கள். ஆனால் இந்த நாட்டில் பெரியார் செய்தது என்ன? தமிழ் மொழிக்காக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார் கலந்து கொண்டாரா? இல்லை, எத்தனை நூல்களை படைத்திருக்கின்றார்? அல்லது தமிழ் மொழியை பற்றி எத்தனை மேடைகளிலே பேசியிருக்கின்றார் சிறப்பாக? தமிழர்களுக்கு தமிழ்தான் வேண்டும் என்று எந்த இடத்திலே அவர் தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை சொல்லியிருக்கின்றார் என்பதை திராவிட கட்சிக்காரர்கள் சொல்ல வேண்டும் தமிழ் நாட்டு மக்களுக்கு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தமிழர்களை கேலி செய்வது, கிண்டல் செய்வது, கண்ணகி மட்டும் கற்பானவளா, அப்ப உன்னுடைய மனைவி கற்பில்லாதவளா என்றெல்லாம் கேள்வி கேட்பது, நம்முடைய தெய்வங்களை எல்லாம் வழிபாடுகளை எல்லாம் கொச்சைப்படுத்துவது, நம்முடைய மொழியை பேசிய புலவர்களை எல்லாம் வாழ்த்தியவர்களை எல்லாம் தமிழ் பைத்தியங்கள் என்று பேசுவது, அதனுடைய வழியிலே வந்தவர்கள் தான் இன்றைக்கு திராவிட கட்சிக்காரர்கள் தமிழ் மொழி என்றால் தீண்டத்தகாத ஒரு மொழி போல செய்து விட்டார்கள். தாங்களும் அதை படிப்பதில்லை, தாங்கள் தொடங்கிய பள்ளிகளிலேயும் தமிழ் பாடத்தை வைப்பதில்லை, தாங்கள் ஆட்சிக்கு வந்தவனால் அதனுடைய தங்களுடைய ஆட்சிக்கின் கீழே இருக்கின்ற அரசு பள்ளிகளிலே இருந்த தமிழை எல்லாம் துரத்தி அடித்து விட்டார்கள். தமிழ் எங்கே நிற்கும்? உலகமெல்லாம் இருக்கின்ற அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள் உலகினுடைய மூத்த மொழி தமிழ் மொழிதான் என்று. அதைத்தான் நாம் சொல்லுகின்றோம். ஆனால் திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் தமிழ் என்று பேசிக்கொண்டு தங்களுடைய இனப்பகை போல தமிழர்களை சாய்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா நாடு அரசுகளும் தமிழை ஒரு மொழியாக ஏற்றுக்கொள்கின்றது. தமிழுக்கே தொடர்பில்லாத பல்வேறு நாடுகள் இன்றைக்கு தமிழை ஒரு உலகினுடைய மிகச்சிறந்த மொழியாக தங்களுடைய அறிக்கையிலே அறிவிக்கின்றது. சப்பான் போன்ற நாடுகளிலெல்லாம் வழிகாட்டியாக தமிழை எழுதி வைக்கின்றார்கள். சீனத்திலே பாடுகின்றார்கள் சீனக்காரர்கள் எல்லாம். தமிழர்களுடைய மொழியை நம்முடைய தாயகத்திலே இருக்கின்ற தெலுங்கர்கள் மதிப்பதில்லை. ஆனால் தமிழ் சொல்லுகின்றது சுந்தர தெலுங்கிடில் பாட்டு சேர்த்து என்று பாரதியார் பாடுகின்றார். ஒரு மொழிக்கு நாம் எவ்வளவு அழகான ஒரு மதிப்பை தருகின்றோம், அந்த மொழியை பேசுகின்ற மக்களை நாம் எல்லாம் எப்படி மதிக்கின்றோம். ஆனால் அது போன்ற தன்மை இந்திய மாநிலங்களில் இருக்கின்ற மற்ற மொழிக்காரர்கள் மதிப்பது இல்லையே என்கின்ற வருத்தம் நமக்கு இருக்கின்றது. அதனால்தான் திராவிடம் என்கின்ற சொல்லை எதிர்க்கின்றோம். திராவிடம் தமிழர்களுக்கு எதிரானது என்று சொல்லுகின்றோம். மற்றவர்கள் தங்களுடைய மொழியை
மொழியினுடைய பெயரால் தங்களுடைய இனத்தை குறிப்பிடுகின்ற பொழுது தமிழர்கள் மட்டும் தங்களுடைய மொழியை விட்டு திராவிடம் என்று ஏன் குறிப்பிட வேண்டும்? தமிழ்தான் எல்லா மொழிகளுக்கும் மூத்தது. தமிழர்கள்தான் எல்லா மொழிகளுக்கும் முன்னோடிகள். தமிழர்கள்தான் உலகின் மூத்த குடிகள். ஆனால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற இனத்தினோடு சேர்ந்து கொண்டு நாங்கள் சமஸ்கிருதத்தை எதிர்க்கின்றோம், இந்தியை எதிர்க்கின்றோம் என்று சொல்லி தமிழர்களிடம் இருக்கின்ற நிலத்தை எல்லாம் பறித்து, ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் பறித்து, தமிழர்களை ஜாதி வழியாக பிரித்து, தமிழர்களுக்குள்ளே இருக்கின்ற ஒற்றுமையை எல்லாம் குலைத்து, இந்த தமிழ்நாடு முன்னேறாமல் இருப்பதற்கான அத்தனை தடைகளையும் திராவிட கட்சிகள் ஏற்படுத்தியிருக்கின்றது. அதனால்தான் திராவிடத்தை, தமிழ்நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்பது எங்களுடைய தமிழ் தேசியவாதிகளுடைய முதல் கொள்கை. இரண்டாவது, தமிழர்கள் தமிழ்நாட்டிற்குள் மட்டுமல்ல அடிமைகளாக அண்டை மாநிலங்களிலே நிறைந்திருக்கின்ற தமிழர்களுக்கு இது போன்ற உரிமை இல்லை. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பிற மொழிக்காரர்களுக்கு நாம் பேசுகின்ற சமத்துவம் தருவது போன்று அண்டை மாநிலங்களிலே இருக்கின்ற மக்களுக்கு அங்கே இருக்கின்றவர்கள் சம உரிமை தருவதில்லை. கர்நாடகத்தில் தமிழர்கள் 25 விழுக்காடு இருக்கின்றார்கள். அங்கே 5 கோடி மக்கள் இருந்தால் கர்நாடகத்தில் அதில் 1.5 கோடி பேர் தமிழர்கள். பக்கத்தில் இருக்கின்ற கேரளாவில் தமிழர்கள் 20 விழுக்காடுகளுக்கு மேல் இருக்கின்றார்கள். அதேபோன்று தெலுங்கானாவுடைய தலைநகராக இருக்கின்ற செகந்திராபாத், ஹைதராபாத், இந்த ஹைதராபாத்தினுடைய செகந்திராபாத் பகுதி தமிழ் பகுதி என்று சொல்வார்கள். அதேபோன்று ஆந்திராவினுடைய தென்பகுதியிலே சரிபகுதியாக தமிழர்கள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள். தமிழர்கள் எங்கே இல்லாமல் இருக்கின்றார்கள்? எந்த மாநிலத்திலே இல்லாமல் இருக்கின்றார்கள்? குஜராத்திலே கூட தமிழர்கள் நிறைய இருக்கின்றார்கள். நம்முடைய இன்றைய தலைமை அமைச்சராக இருக்கின்ற திரு மோடி அவர்கள் நிற்கின்ற அந்த தொகுதிகளிலே தமிழர்கள் சரிபங்காக இருக்கின்றார்கள் என்று மோடி அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் தமிழர்களுக்கு இந்த நாட்டில் என்ன தகுதி இருக்கின்றது? தகுதியை கொடுத்து வைத்திருக்கின்றது இந்திய அரசாங்கம். அதேபோன்று திராவிட கட்சிகள் தமிழர்களுடைய அதிகாரத்தை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு நடுரோட்டிலே, நடு சாலையிலே நிறுத்தி வைத்திருக்கின்றது. இந்த அவலங்கள் போக வேண்டும் என்றால் தமிழ் தேசியம் எழ வேண்டும், திராவிட தேசியம் விழ வேண்டும். எப்படி காங்கிரஸ் இந்திக்கு ஆதரவாக வந்தார்கள் என்பதற்காக தமிழ்நாட்டிற்கு நல்லனவற்றை பலவற்றை செய்த காங்கிரஸை கூட தமிழர்கள் தூக்கி எறிந்தார்கள் 67. திராவிட கட்சிகளை நம்பி இந்த நாட்டை ஒப்படைக்கவில்லை தமிழர்கள். அண்ணாவுடைய மொழி பேச்சை, தமிழ் உணர்வை, தமிழர் என்ற நினைப்பை மனதிலே வைத்து கொண்டுதான் 67 தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் திராவிடத்திற்கு வாக்களித்தார்கள். திராவிடம் அல்ல, ஆனால் அதன் பின்னால் வந்தவர்கள் எம்ஜிஆர் அவர்கள். அவர்கள் ஒரு தமிழர் அல்ல. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அவர் தமிழராக என்றைக்கும் வாழ்ந்ததாக தெரியவில்லை. எந்த மொழிக்காகவும் எந்த இடத்திலேயும் தமிழர்களுக்காக குரல் கொடுத்ததாக இல்லை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதைவிட மோசம். இப்படி திராவிட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு தமிழகத்தை கேட்பாரற்ற ஒரு மாநிலமாக மாற்றியிருக்கின்றது. இந்த கேவலமான நிலையை எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியவாதிகளுடைய எண்ணம். தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரு நினைப்போடு செயல்பட முடியாது. இந்த இனம் வேண்டும், இனத்தை காப்பதற்கு மொழி வேண்டும், மொழியை அடிப்படையாக வைத்து கொண்டிருக்கின்ற கல்வி வேண்டும், கல்வியை சொல்லித் தருகின்ற ஆசிரியர்கள் வேண்டும், தமிழர்களாக இருக்க வேண்டும், தமிழ் படித்தவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய அடையாளங்களாக இருக்கின்ற கோயில்களெல்லாம் இருக்க வேண்டும், நூல்கள் எல்லாம் படிக்கப்பட வேண்டும். ஆயிரக்கணக்கான நூல்களை எழுதி குவித்திருக்கின்றார்கள் நம்முடைய புலவர்கள். வள்ளுவரை போன்று எத்தனையோ புலவர்கள், புறநானூற்று புலவர்கள், அதேபோன்று நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ஆன்மீகம், தெய்வீகம், சித்தர் கொடுத்த மருத்துவம், எண்ணில் அடங்காத செல்வங்களை உடையது தமிழ்மொழி. இந்த தமிழ்மொழியை அழித்துவிட்டு
ஏதோ வேலை வாய்ப்பிற்காக இன்னொரு மொழி என்று அழைகின்ற ஒரு கேடான நிலையை எல்லாம் சரி என்று புகுத்தி கொண்டிருக்கின்றது திராவிட கட்சிகள். இந்த திராவிடத்தை அகற்றாமல் தமிழர்களுக்கு விடுவில்லை. அதை அகற்றுவதற்கான ஒரு நோக்கோடு செயல்படுவதுதான் தமிழ் தேசிய அரசியல். இந்த தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து நடத்துகின்ற ஒரு பெங்கு பெரும் பங்கை வகித்து கொண்டு வருகின்றது எங்களுடைய தமிழ் தன்னுரிமை இயக்கம். இந்த தமிழ் தன்னுரிமை இயக்கம் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட போராட்டங்களை தமிழ்நாட்டிலே நடத்தியிருக்கின்றது. ஆறுகளுக்காகவும், இயற்கை வளங்களுக்காகவும், நீதிமன்றத்திலே தமிழ் வேண்டும் என்பதற்காகவும், திருக்கோயிலே தமிழ் வழிபாடு வேண்டும் என்பதற்காகவும், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற விளம்பரங்கள் எல்லாம் தமிழில் இருக்க வேண்டும், தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை அரசாங்கம் கைக்கொள்ள வேண்டும், அதே போன்று செம்மொழி போராட்டத்திலே நாங்கள்லாம் பங்கேற்று சிறப்பித்தோம், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், இந்தியாவிலே இருக்கின்ற மொழிகளுக்கெல்லாம் தாயாக இருக்கின்ற தகுதி படைத்த தமிழை இந்தியாவினுடைய தேசிய மொழியாகவும் அறிவித்து இந்திய அரசாங்கம் அதற்கு உரிய மரியாதையை அளிக்க வேண்டும் என்கின்ற நோக்கோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். தமிழ் மொழி எல்லாவற்றிலும் வல்லது. ஆய கலைகள் 64 படைத்தது. உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் பல்வேறு மொழி செல்வத்தை அளித்த மொழி தமிழ். சமஸ்கிருதம் போன்ற பிற மொழிகளுக்கெல்லாம் தாய். இந்த தாயை வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுந்து நிற்கின்ற எங்களுக்கு தமிழ் தேசியம்தான் தாயாக இருக்கும் என்பதை இந்த தமிழ் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் தமிழே இல்லை என்றால் தமிழ் எப்படி உலக அளவிலே வாழும்? தமிழர்களுக்கு எப்படி ஒரு மரியாதை உலகில் ஏற்படும்? தமிழர்களை போன்று உலக நாடுகளிலே பல்வேறு நாடுகளிலே சிறுபான்மை நிலையோடு வாழ்கின்ற ஒரு இனம் எதுவும் கிடையாது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே இல்லை, ஆனால் ஆங்கிலம் இருக்கின்றது. ஆனால் தமிழர்கள் 50-60 நாடுகளிலே வாழ்கின்றார்கள் சிறுபான்மை அந்தஸ்தோடு. ஆனால் அங்கெல்லாம் தமிழ் வாழ வேண்டும், தமிழருடைய பண்பாடுகள் வாழ வேண்டும், தமிழருடைய நெறியை பரப்புகின்ற தமிழ் மொழி படிக்கப்பட வேண்டும், உலக மொழியாக தமிழ் வர வேண்டும் என்கின்ற ஆவலோடு உலகிலே எங்கே இருக்கின்ற தமிழர்கள் எங்கே ஏதாவது ஒரு அல்லலுற்றால் அதற்கெல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரு இடமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற எங்களுக்கு, தமிழ் தேசியவாதிகளுக்கு, தன்னுரிமை இயக்கத்தாருக்கு உலக தமிழர்கள் எல்லாம் உதவ வேண்டும், கை கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டு தமிழர்கள் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களோடு அளாவ இது போன்ற ஒரு வாய்ப்பை தந்த இந்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எங்களுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.